ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோடைய 15 மினிட் சார்ட். அண்ட் நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ்க்குள்ளே ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நேற்றுக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் நம்மளோட டெலிகிராம் குரூப்பில் என்னென்ன மாதிரியான அப்டேட்ஸ் கொடுத்துருந்தோம், ஸோ அது எப்படி ஒர்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்து வந்துடலாம். ஸோ இன்னைக்கு காலையில் டெலிகிராம் குரூப்பில் மார்க்கெட்ஸ் மார்னிங் ஓப்பன் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி நான் ஒரு வாய்ஸ் மெசேஜ் போட்டிருப்பேன். ஸோ அதில் நிஃப்டிக்கான அப்டேட்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போதைக்கு 19,620 பக்கத்தில் ஓப்பன் ஆகியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் க்ரூஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா 19,610 இருக்கும் எக்ஸாக்ட்லி இந்த ரீஜன் பக்கத்தில். 19,610 இருந்து 600 குள்ள அங்க ஒரு 10 பாயிண்ட் ஜோன்ஸ் மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ ஒன்ஸ் அந்த பர்டிகுலர் ஜோன்ஸை கட் பண்ணி மார்க்கெட் கீழே வந்தாங்கன்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் அ டவுன் சைட் மூமென்ட் ஃப்ரம் தட் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்னைக்கான மார்க்கெட்ல நம்மளுடைய பிளானா இருக்கும். ஸோ இன்னைக்கான மார்க்கெட்ல அது படி நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆப்வியஸ்லி மார்க்கெட்ஸ் கட் ஆனதுக்கு அப்புறம் கீழே தான் வந்தாங்க. பட் ஸ்டில் இதுல ட்ரேட் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு டவுட் தான். பிகாஸ் மார்க்கெட் ஒரே கேண்டில் நமக்கு வந்துருக்கிறது ஒரு 50 to 100 பாயிண்ட்ஸ் கிட்ட மூமெண்டம் கொடுத்ததுனால நம்மளால பெருசா வந்துட்டு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறத பார்த்துருக்க முடியாது. ஈவன் இந்த கேண்டோட ஹை டு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டோட ஹை டு லோ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்ட மூமெண்டம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால ஓவராலா பார்க்காம தான் நம்ம சொன்னது என்னதான் கரெக்டாக நடந்திருந்தாலும் அப்படியே நடந்திருந்தாலும் ப்ராஃபிட்டுக்கான ப்ராபிலிட்டி கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும். பிகாஸ் மார்க்கெட் கொஞ்சம் சீக்கிரம் கீழே வந்ததுனால நம்மளால எந்த பாயிண்ட்ல கன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறது எக்ஸாக்டா தெரிஞ்சிருக்காது. ஸோ அதனால அந்த பாயிண்ட்ஸ்ல என்ட்ரி பண்ணது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கும். அண்ட் அட் த சேம் டைம்ல டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் நான் நெக்ஸ்ட் நேத்திக்கான வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், 19,500ங்கிறது ஒரு குரூஷியலான சப்போர்ட் பாயிண்டா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்ஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் கீழே வந்தாங்க, இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆகுதாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ல நீங்க ட்ரேட் பண்ணிருக்க முடியும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்மளால ஓரளவு ப்ராஃபிட் கெயின் பண்ணிருக்க முடியும். ஸோ ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா இந்த கிரீன் கலர் கேண்டில் ட்ரேட் பண்ணிருந்தாலும் கூட ஸ்டில் நம்மளால ஒரு 50 பாயிண்ட் கிட்ட ப்ராஃபிட் பண்ணிருக்க முடியும். ஸோ மார்க்கெட்ஸ் ரெண்டு சேலையுமே நம்ம சொன்ன மாதிரி தான் நடந்திருந்தாங்க. பட் ஸ்டில் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு நடக்கம் தான் கிடைக்கல அப்படிங்கிறது தான் ஒரு சின்ன வருத்தமான விஷயம். பட் அது வந்து இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஓரளவுக்கு நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஓகே ஃபைன், இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டி அனாலிசிஸ் மூவ் பண்ணிடலாம். நாளைக்கான மார்க்கெட் அப்சைட்ல போகுமா இல்லை டவுன் சைட்ல வருமா, டேட்டாஸ் எப்படி வந்திருக்கு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களை பத்தி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய கோர்சஸ் பத்தி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட கிளாஸஸ் பாத்தீங்கன்னா இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு. இஃப் இன்கேஸ் நீங்க பேங்க் நிஃப்டி இல்ல நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன், பட் ஸ்டில் வந்துட்டு எந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கிறது தெரியாம ரேண்டமான பொசிஷன்ஸ்ல நீங்க வந்துட்டு காலோ போட்டோ எடுத்து லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த கிளாஸஸ் டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த கிளாஸஸ்ல நான் எந்தெந்த மாதிரியான ட்ரேடிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்றேன் அண்ட் அதையும் தாண்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சேர்த்து ஒரு கிளாஸஸா நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். இப்போ இன்கேஸ் உங்களை யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கும் அண்ட் உங்க ஸ்கிரீன்ல தெரியும் நினைக்கிறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு டுமாரோஸ் மார்க்கெட், நாளைக்கான மார்க்கெட்ல நிஃப்டி எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல சொன்ன மாதிரி இந்த ரீஜன் கிட்ட நமக்கு வந்து ஒரு எக்ஸ்டென்சிவ் பேட்டர்ன் வருது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். ஸோ மார்க்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான மார்க்கெட்லையும் கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்டென்ஷன் பேட்டர்ன் பக்கத்தில் தான் சப்போர்ட் எடுத்திருந்தாங்க. சொல்ல போனால் எக்ஸாக்ட்லி வரையணும்னா அந்த எக்ஸ்டென்ஷன் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் இந்த ரீஜன் இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஃபியூ பாயிண்ட்ஸ்க்கு முன்னாடி நமக்கு சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட்ஸ் அங்கேருந்து மூமெண்டம் கொடுத்துருந்தாங்க. அண்ட் நான் நேற்றுக்கான வீடியோஸ்ல சொன்ன மாதிரி தான் ஒன்ஸ் இந்த எக்ஸ்டென்ஷன் பேட்டர்னா டவுன் சைடில் கட் ஆனால் தான் நம்ம வந்து ஃபர்தராக டவுன் சைடு மூமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது முன்னாடியே சொன்ன விஷயங்கள் தான். அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் லோவையும் நான் நேற்றுக்கான வீடியோஸ் அட்ரஸ் பண்ணியிருப்பேன். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் லோ கட் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்து புட் ஆப்ஷன் சைடில் போகிறத பற்றி யோசிக்கலாம்னு சொல்லியிருப்பேன். பட் இப்போதைக்கு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னன்னா இதுக்கப்புறமும் மார்க்கெட் டவுன் சைடில் வருமா அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கப்புறமும் மார்க்கெட் டவுன் சைடில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவுன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நமக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை கட் பண்ணணும், கட் பண்ணால் மட்டும்தான் நான் ஃபர்தராக ஒரு டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரீவியஸ் ஸ்விங் லோ அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா நமக்கு 19,500 கிட்டே இருக்காங்க. ஸோ ஒன்ஸ் இந்த 19,500 அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நமக்கு டேட் டைம் ஃப்ரேமில் கட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலி நம்ம இதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லைங்களா இந்த ரீஜன். ஸோ இதை வந்துட்டு நமக்கு டேட் டைம் ஃப்ரேமில் கீழே கட் பண்ணி கிளியரிங் கட் க்ளோசிங் வச்சாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் பேரிஷாக மாறுறதை பற்றி பிரச்சனை கிடையாது. அன்டில் ஆர் அன்லஸ் அதாவது 19,500ங்கிற அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு கொஞ்சம் அப்பர் சைட் அண்ட் டவுன் சைடு இந்த மாதிரி கலந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பட் ஆனால் ஒன்ஸ் அந்த 19,500ங்கிற அந்த மார்க்கிங் பாயிண்ட் ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு டவுன் சைட் மட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஐ மீன் டே டைம் ஃப்ரேம்ல கட் பண்ணாங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் சடனாக ஒரு டவுன் சைட் வந்தாலும் 19,500 நம்ம சொல்லியிருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் சாரி சப்போர்ட் பாயிண்ட் பக்கத்தில் அங்கேருந்து மார்க்கெட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சஸ்டெயின் பண்ணி மேலே ஏற தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டில் இந்த ரீஜன் கிட்ட ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் ப்ரெஷர் இருக்கு. பட் எவ்வளோ நாள் தாங்கும் அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஒன்ஸ் இது கட் ஆச்சுன்னா ஃபர்தராக டவுன் சைட் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் அது கட் ஆனாலும் கீழே வந்து நமக்கு இந்த ரீஜன் கிட்ட ஒரு ட்ரெண்ட் லைன் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைனில் கூட நமக்கு பவுன்ஸ் ஆகி திரும்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஒன்ஸ் கட் ஆகட்டும், கட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த டைமில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு
இன்னைக்கு இதுதான் நம்மளுடைய அனாலிசிஸா இருக்கும். ஸோ அதையெல்லாம் விட்டுட்டு நாளைக்கான மார்க்கெட்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாளைக்கான மார்க்கெட்ல மட்டும் பார்க்கணும், திருப்பி ஆகவே 19,500 தான் குரூஷியல் பாயிண்டா இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த ரீஜன் கீழே நாளைக்கான மார்க்கெட்ல சஸ்டைன் பண்ணா வி கேன் எக்ஸ்பெக்ட் டவுன் சைட் மொமெண்டம். அன்டில் ஆர் அன்லஸ் அப்பர் சைல இருக்கிற வரைக்கும் நம்ம கால் ஆப்ஷன் சைல ஃபோக்கஸ் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட்ல என்னுடைய ஓவரால் நிஃப்டியோட வியூ பாயிண்டா இருக்கும் பேஸ்ட் ஆன் பிரைஸ் ஆக்ஷன். பட் இதையும் தாண்டி டேட்டாஸ் இருக்கு. ஸோ டேட்டாஸை நம்ம வழக்கம் போல வந்துட்டு செப்பரேட்டா நம்ம டெலிகிராம் குரூப்ல காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஃபியூ மினிட்ஸ்க்கு முன்னாடி வாய்ஸ் மெசேஜாவோ ஒரு டெக்ஸ்ட் மெசேஜாவோ போட்டுருவேன். ஸோ நம்ம டெலிகிராம் குரூப்ல என்ன யாராச்சும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் இருக்கு இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அது ஃப்ரீ தான், செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆப்சலூட்லி ஒரு ஃபிளாட்டான மார்க்கெட்ஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நிஃப்டி மாதிரி ஒரு எக்ஸ்டென்சிவ் பேட்டர்லாம் கிடையாது, ஃபுல்லாகவே ஆப்சலூட்லி ஒரு ஃபிளாட் மார்க்கெட். ஸோ எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம கன்சாலிடேட் ஆக ஆரம்பிச்சு. ஸோ ஸ்டில் இன்னைக்கு வரைக்குமே நம்ம கன்சாலிடேட் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ இது ரெண்டுமே அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் நடந்துட்டு இருக்காங்க. ஸோ டவுன் சைட்ல பார்க்கணும்னா இதுதான் நம்மளுடைய சப்போர்ட் லெவலா தெரிஞ்சுட்டு, அதாவது 44,200 சம்திங் கிட்ட. ஸோ 44,214 சம்திங் அந்த ரீஜன் கிட்ட வராங்க. அண்ட் அப்பர் சைட்ல ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 44,730. ஸோ இந்த ரீஜனுக்குள்ள தான் மார்க்கெட்ஸ் அகைன் அண்ட் அகைன் சஸ்டைன் பண்ணிட்டே வராங்க. ஸோ மேலே இருக்கிற இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் பாயிண்ட் எடுத்துட்டு கீழே வந்தால் செல் பண்ணலாம், கீழே கீழே இருக்கிற பாயிண்ட் நம்ம சப்போர்ட் பாயிண்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்ஸ் மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பை பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் இந்த பர்டிகுலர் மார்க்கெட்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதையும் தாண்டி பெருசாக வந்துட்டு பேங்க் நிஃப்டியை பற்றியும் பேசுறதுக்கு எதுவும் இல்லை, பிகாஸ் இந்த ரீஜன் நமக்கு எப்போ கட் பண்ணுதோ அப்போ தான் நமக்கு ஒன் சைட் மார்க்கெட்ஸ் எதிர்பார்க்க முடியும். பட் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியுமே மேலே இந்த ரீஜன் கிட்ட ஒரு கேப் இருக்கு. ஸோ நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ மார்க்கெட்ஸ் மேலே போனாங்கன்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பட் அதை தான் நாளைக்கான மார்க்கெட் மட்டும் நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டில் பேங்க் நிஃப்டிக்கு க்ரூஷியல் பாயிண்ட்ங்கிறது ப்ரீவியஸ் மீன் லோவாக தான் இருக்கும், விச் இஸ் 44,200 சம்திங். ஸோ 44,200 அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம பேங்க் நிஃப்டியில் புட் ஆப்ஷன் சேல போகலாம். ஐ மீன் வந்துட்டு இந்த பாயிண்ட் நம்ம கட் பண்ணுற பட்சத்தில் நம்ம புட் ஆப்ஷன் சேல போகலாம், அதர்வைஸ் இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப நம்ம கால் ஆப்ஷன் சேல ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் பேங்க் நிஃப்டி நிஃப்டியோட நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ். இதை தாண்டி எதுவும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. அண்ட் தென் நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸ் போத் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கு நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, நாளைக்கான மார்க்கெட்டில் இது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மேக் ஷூர் டு லைக் திஸ் வீடியோ அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்க ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதை பற்றி கன்சிடர் பண்ணி பாருங்க. உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் கலன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ரிட்ஸ்.